வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் பெயருக்கு பின்னாடி ஜாதி போடுறதுல தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அதை பத்தின உங்களோட கருத்து? ஆதி பாட்டன் சிவனே பறையினா, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. வள்ளுவ பறையினார் தான். பெயருக்கு பின்னாடி ஜாதி போடுறது தப்புன்னு யார் சொன்னா? அது தமிழர்கள் கலாச்சாரம். தென் தமிழ் நாட்டிலெல்லாம் எல்லோரும் பெயருக்கு பின்னாடி ஜாதி போடத்தான் செய்வாங்க, அதை யாரும் தப்புன்னு சொல்லலை. சீமான் என்னமோ என்னென்னத்தையோ புது புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி உளறிக்கிட்டு இருக்காரு. யார் சொன்னால் அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு 10 பேர் போட்டுட்டா உடனே அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுப்பீங்களோ, ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டோ ஒரு பதில் கொடுப்பேன். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்னால் சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள். யாரோ 2 பேர் சொன்னாங்கங்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் இந்த சவுத்து தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாடும் சரி, தஞ்சாவூர் சைடும் சரி, எல்லா இடங்களையும் ஜாதிக்கு பின்னா பேருக்கு பின்னால் ஜாதி போடத்தான் செய்வாங்க. பிராமணர்கள் கூட பேருக்கு பின்னாடி ஐயர் ஐயங்காரன்னு தான் போடுவாங்க. எல்லோருமே வந்து இப்போ அது வந்து ஜாதியை வந்து பேரில் பேருக்கு பின்னாடி போடுறது நகர்ப்புறங்களில் இல்லை. நகர்ப்புறங்களில் படிச்சுட்டு தான் இருந்தவங்க போட மாட்டாங்க, அது அவங்களுடைய சொந்த இது, அவ்வளோதான். மற்றவர்கள் அவங்க ஜாதியை வச்சு போடுவாங்க. அது தப்புன்னு யாரும் சொல்லலை, எந்த இதுவும் இது பண்ணல. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி பேர்களில் சில இதுங்கள்லாம் இருந்தது, தெரு பேரெல்லாம் இருந்தது, பேரோட ஜாதி பத்மநாப பிள்ளை தெரு அப்படின்னு இருக்கும். உடனே அந்த பிள்ளைங்கிறத அவர் எடுத்துட்டார், ஆர்டரே போட்டார், தியாகராய கிராமணி தெரு அப்படின்னு இருக்கும். கிராமணிங்கிற பேரை எடுத்துகிட்டு தியாகராயர் தெரு அப்படின்னு ஒரு இதை உருவாக்கினார். ஜாதி இல்லாத சமயத்தை உருவாக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, கருணாநிதியிலேருந்து ஒருத்தருமே அந்த ஈவேரா சொன்னார் ஈவேரா சொன்னார்னு சொல்லி ஜாதியத்தை ஒழிக்கணுங்கிறதுக்கு உண்மையிலே செஞ்சவங்க யாருமே கிடையாது. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் ஜாதி பேரை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தினார். உங்கள் ஈவேராவே ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஜாதியை பின்னாடி போட்டவர் தான் உங்கள் ஈவேராவே. உங்கள் ஈவேராவே ஜாதியத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அவர் பேருக்கு பின்னாடியே ஜாதியை போட்டவர் தான் எம்ஜிஆர். ஒருவர் தான் அரசு இதில் வந்து அதை நடைமுறைப்படுத்தி தெருக்களில் இருக்கும் அத்தனை பேர்களையும் உள்ள ஜாதியை வந்து அவர் எடுத்தார். அவர் ஒருத்தர் தான் பண்ண மாதிரி தெரியுது. சீமான் மாதிரி வந்து இனத்தை சொல்லும் அரசு, இனத்தை சொல்லி அரசியல் பண்ணுறவங்க, ஜாதியை சொல்லி அரசியல் பண்ணுறாள் நீங்கள். உங்களை மாதிரி ஆள்லாம் ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ இனத்தை பற்றியோ பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாத. காரணம், ஜாதியத்தை தூண்டிவிடும் நபர்களில் நீங்களும் ஒருவர், அதுதான் உண்மை. எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. அந்த இவங்க நாயுடுகளெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் தெலுங்குக்காரன்னு சொல்லி, கவுண்டர்களெல்லாம் போட்டு, நாயக்கர்களெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் தெலுங்குக்காரன்னு சொல்லி ஜாதியத்தை தமிழ்நாட்டில் தூண்டிவிட்ட ஆளுகளில் நீங்களும் ஒருத்தர் தானே. அவங்க வந்து தெலுங்கு பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரிவினை இதை உருவாக்குனது தான் தானே நீங்கள். ஆனால் ஒரு தொகுதியில் மெஜாரிட்டியாக இருக்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க தான் கேண்டிடேட்டாக போடுவாங்க. நான் அதை மாற்றி வேறு கேண்டிடேட் வாங்கியிருக்கேன். பெரிய பாயிலேயே பேசு, என்ன பெரிய சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டு சரித்திரம், சினிமாவில் டைரக்டராக இருந்தாலும் நீங்கள் என்ன என்ன பேசுகிறீங்க? நீங்கள் தான் கொண்டு வந்தவரா? எம்ஜிஆர் போட்ட கேண்டிடேட்லாம் போய் பாருங்கள். திருநெல்வேலியில் போட்டார். திருநெல்வேலியில் நாமங்க அதிகம், நாடார்கள் அதிகம், தேவர்கள் அதிகம், இஸ்லாமியர்கள் அதிகம். எம்ஜிஆர் ஜிஆர் எட்மண்டை கொண்டு போய் அங்கே போய் ஒரு மைனாரிட்டி ஜாதி இருக்கிறவங்கள போட்டு ஜெயிக்க வச்சவர் எம்ஜிஆர். இன்னும் இவர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ண மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் படிங்க. போய்கிட்டு சும்மா சினிமாவில் டைரக்டராக இருந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி அரசியல் பேசாதீங்க. முதல் முதல்ல இதையே தூக்கி போட்டு உட்காந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டில் ஜாதிகளுக்கு வந்து மக்கள் ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறது இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தமிழ்நாட்டில் இருந்த காமராஜர் ஒருத்தர் தான் வந்து நாடாருங்கிற பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர். நான் காமராஜரே நாடாருங்கிறது எல்லாம் அவர் கண்டுக்கவே மாட்டார், அவர் எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்ப்பார். நாடார் பெருமக்கள் தான் காமராஜரே எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தூக்குவாங்க. முத்துராமலிங்கத்தவரெல்லாம் வந்து தன்னுடைய ஜாதிக்காரவங்களை கண்டுக்கவே மாட்டார், முக்குளத்தின மக்கள் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு அவர் தூக்கி நிறுத்தினாங்க. அந்தந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் அந்த தலைவர்களை தூக்குனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த தலைவரும் ஜாதியை தூக்கலாம் உங்களை மாதிரி. எம்ஜிஆர் என்ன, ஒரு மைனாரிட்டி இதை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்தவர், இங்கே வந்து ஆக்கினார் ஜாதியாக துணைன்னு நின்னது. ஜெயலலிதா எப்படி முதலமைச்சர், ஜெயலலிதா வந்து ஒரு பிராமண பெண்மணி, ஜாதியமாக அவருக்கு துணை நின்னது. அண்ணாவை எடுத்துக்கங்க, அண்ணாவை முதலியார் ஜாதியும்பாங்க. அண்ணா என்றைக்குமே அவர் முதலியார்னு சொல்லிக்கிட்டதே இல்லை, அண்ணா முதலமைச்சராக இருந்தார் இந்த தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டில் ஜாதியத்துக்கு இடமே இல்லை. உங்களை போன்றவர்கள் வந்து தான் இனம் ஜாதி மதம்னு தூண்டி விட்டுக்கிட்டு வியாக்கியானம் என்னென்ன வியாக்கியானமோ பேசுகிறேன். தலைவலியாக இருக்க கேட்கும் போது எம்ஜிஆர் இந்த குரவங்கள் எல்லாம் இது பண்ணி விட்டார். இப்படி ஒரு கருத்து. எம்ஜிஆர் ஒளி விளக்குங்கிற படத்தில் குறவன் குலத்தி வேஷத்தில் நடித்தார். உடனே அந்த எம்ஜிஆர் வந்துக்கிட்டு அந்த இதை குரமே அதை கொண்டு வந்தேன்.
என்னென்ன இந்த சரித்திரத்தெல்லாம் எங்கே போய் படித்தாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் தமிழ்நாடு அரசியலே கெடுத்துருவோம். ஜாதியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? நாடார் பெருமக்கள் எப்போவுமே தேசியத்தில் நம்பிக்கை உள்ளவங்க. காமராஜ் மாதிரி தேசிய தலைவர்களுக்கு வாக்களித்தவர்கள் நாடார் பெருமக்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நாடார் பெருமக்கள் காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்க. காரணம், தேசிய நீரோட்டத்தில் கடந்தவர்கள். அவங்கள வச்சுக்கிட்டு ஜாதி அரசியல் பண்ணலாம்னு சொல்லி நாம் தமிழருங்கிற பேர் உங்களுக்கு எப்படி வந்து? யார்கிட்டருந்து கடன் வாங்கினீங்க சொல்லவா? உங்களை யாருக்கு அந்த பேரை வைக்க சொன்னது? யார் உங்களுக்கு வந்து பண உதவி செஞ்சது? உங்களுக்கு பின்புலமாக இருந்து பத்திரிகைகள்லேயும் இதுலேயும் உங்களை ஜாதி அடிப்படையில் தூக்கிவிட முயற்சி செய்தது யார் சொல்லவா? காம நாடார் பெருமக்கள் யாராச்சும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நாடார் பெருமக்கள் ஓட்டு போட்டிருந்தால் நேரம் நீங்கள் எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கணும் தெரியுமா? எதுவுமே தெரியாமல் நீங்களாக ஜாதியத்தை பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு மலிவான அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா எதுவும் கேட்டிங்கன்னா, இவர் அவர் பேர் என்ன? சிவபெருமான். சிவபெருமான் பறையர். எங்கேருந்து கண்டு வச்ச மனிதர்களா நீங்கள்லாம்? மனுஷங்களுக்கு ஜாதி பேர் வைக்கிறீங்க, ரைட்டு. கடவுளுக்கு கூட ஜாதிய பட்டம் சுட்டுவீங்களா? இப்படி ஒரு மோசமான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. இப்படியா பேசுவீங்க? வள்ளுவர்னா வள்ளுவர் பறையனாரா? ஏன் ஒரு நல்ல எழுத்தாளர்கள் மிகப்பெரிய சரித்திரத்தில் இடம் பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஜாதிய சாயத்தை பூசிக்கிட்டு இப்படி ஒரு மலிவான அரசியலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வது. ஆனால் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பள்ளி கல்லூரிகளில் வந்து ஜாதி பேரை சேர்க்காத பண்பு வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது ஈவேரா தான் கொண்டு வந்தாருன்னு கிளைம் பண்ணி ஈவேராவே ராமசாமி நாயக்கர்னு போட்டாலுங்க. ஈவேரா ஜாதியை கொடு. ஈவேரா மாதிரி கொள்கை பிடி, கொள்கையில் ஒன்று, செயலில் ஒன்று, கொள்கையில் ஒன்று பிடிச்சாலும் யாருமே கிடையாது. பல பேருக்கு தெரியாது. சும்மா வந்து நடிப்பு நடிப்பு நடித்தாலும் உங்களுக்கு ஈவேரா பக்கா சுயநலவாதி. ஈவேரா யார் பக்கம் ஆட்சி இருக்கோ அந்த பக்கம் போய் ஜாலர் அடிக்கிறவர். கருணாநிதியை படுவ மாசமாக விமர்சித்தார். அப்புறம் கருணாநிதி முதலமைச்சரானவுன்னா அவருக்கு போய் ஆதரவு கொடுத்தார். எல்லாமே அவங்க பரிதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிட்டிக்ஸும்பாங்க. என்னமோ இங்கே பெரியாரிசம் பெரியாரிசம்னு இந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு மோசமான கூட்டம், ஒரு படிக்காத படிப்பறிவு இல்லாத கூட்டம் போய் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். பெரிய பெரியாரிசம் என்ன? பெரியாரிசம் பெரியாரிசம் என்ன என்ன சொல்லுங்கள்? பெரியாரிசம் பேசுகிறவங்கள ஒருத்தனாச்சும் முன்னாடி வந்து வாதத்துக்கு வாங்க. பெரியாரிசம் ஆப்பர்ச்சுனிசம் தான் பெரியாரிசம். எவ்வளவு மோசமான கொள்கைகள் இருக்கோ அதை பூரா பேசினவன் தான் பெரியாரிசம். மோசமான விஷயங்களை செய்தவன் தான் பெரியாரிசம். பெரியாரிசம் கொள்கைக்கு எதிரானவர்கள் நாங்கள். நேதாஜியெல்லாம் நாட்டுப்பற்றோடு தான் கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தன் பெரியாரிசத்தை தூக்கி காலில் போட்டு மிதித்தவர் தான் முத்துராமலிங்க தேவை. பெரியாரிசம் எங்கே போச்சு? பசுமன் முத்துராமலிங்க தேவையில் எங்கே ஓடினீங்க? உங்கள் பெரியார் ஓடி ஒளிஞ்சது தெரியாது. தாடியை வெட்டிடானாரு உங்கள் பெரியார் தாடியா? எங்கே ஓடினீங்க இந்த கூட்டம்லாம்? எங்கே ஓடும் உங்கள் உங்கள் அண்ணாதுரை உங்கள் கருணாநிதியெல்லாம் எப்படி கைகட்டி நின்னீங்க தெரியாது எங்களுக்கு. அதனால் பெரியாரிசத்தெல்லாம் தூக்கி போடுங்க. நாங்கள்லாம் பெரியாரிசத்துக்கு எதிரானவர்கள், திராவிடத்துக்கு எதிரானவர்கள். இன்றைக்கி இவர் வந்துக்கிட்டு ஜாதி அரசியலை பண்ணிக்கிட்டு, இன அரசியலை பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு சீமான். சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் வந்து ஜாதி பார்த்து கேண்டிடேட் போடலன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுக இரண்டு கட்சிகளுமே மெஜாரிட்டி இருக்கிற ஒரு சமூகத்துக்கு தானே வேட்பாளராக ஜெயலலிதா மேடம் கூட ஜாதி ரீதியெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் தனக்கு செல்வாக்கும்பார். எனக்கு தான்ப்பா செல்வாக்கு. அவங்க கேட்டால் எனக்கு தான் ஓட்டு, அதிமுகவுக்கு தான் ஓட்டு, ஜாதிக்கு ஓட்டு இல்லை. ஏன்? ஜெயலலிதா வந்து பிராமண பெண்மின் பண்பணி தானே. வன்னியர்கள் அதிகம் நிறைந்த பர்கூர் தொகுதியில் போய் முதல் எலெக்ஷனில் ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயலலிதா பிராமண பெண்மணி தானே. போடி நாயக்குருங்கிற இடத்துல போய் அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயலலிதா பிராமண பெண்மணி தானே. முக்குளத்தூர் அதிகம் நிறைந்த ஆண்டிப்பட்டியில் போய் ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜாதியை பார்த்தா ஜெயலலிதா ஜெயித்தார். எம்ஜிஆர் முக்குளத்தூர் அதிகம் நிறைந்த அருப்புக்கோட்டை, மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டி இந்த இடத்துல நின்று தானே ஜெயித்தார். இதே கருணாநிதி அவர்கள் மைனாரிட்டி ஜாதி தான். எத்தனை தொகுதிகளில் வந்து ஜாதியை வச்சா ஜெயித்தார்? நம்ம பிச்சாப்பாக்கில் கருணாநிதி நின்றது ஜாதியை வச்சா ஜெயித்தார். அண்ணா நகரில் கருணாநிதி ஜெயித்தது ஜாதியை வச்சா ஜெயித்தார். சைதாப்பேட்டையில் முதல்ல கருணாநிதி நின்று ஜாதியை வச்சா ஜெயித்தார். தஞ்சாவூரில் குழித்தலையில் கருணாநிதி ஜெயிக்கும்போது ஜாதியை வச்சா ஜெயித்தார். அது மாதிரி கிடையாது தமிழ்நாட்டு அரசியலில் அந்த இதுவே கிடையாது. நீங்கள் கருணாநிதி அவர்களை ஜாதியை பார்க்கலங்கிற நீங்கள் அதுக்கு மேலே இன்னும் சொல்கிறேன். அங்கே நாடார் பெருமக்கள் நாடார் இனத்தை சேர்ந்தவர் தான் காமராஜர். 1967 காங்கிரஸ் மேலே மிகப்பெரிய விருப்பு ஏற்பட்டது. அந்த விருப்பில் நாடார்கள் அதிகம் இருந்த விருதுநகர் தொகுதியிலே காமராஜர் தோற்கன் இருந்ததே. அப்போ ஜாதி அரசியல் இங்கே எடுபடலைன்னு தானே அர்த்தம். அதனால் ஜாதியை வச்சு ஓட்டு போடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அது இல்லை. கொஞ்சம் நாட்களாக எம்ஜிஆர் மறைந்த பிறகு
இந்த ஜாதிய கட்சிகள் எல்லாம் இங்கே முன்னாள் மேலே வந்தது. ஏன் வன்னிய பெருமக்கள் எவ்வளவு அதிகமாக இருக்காங்க வட தமிழ்நாட்டில், வன்னிய பெருமக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டால் பாமக எத்தனை சீட்டு ஜெயிக்கணும் யோசிங்க. ஸோ ஜாதி அடிப்படையாக வச்சு போடுறாங்கங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைவர்கள் அந்த ஜாதித்தையே தூண்டி விடுறாங்க. சீமான் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, சீமான் கதை ஃபுல்லாக எனக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து பின்புலத்தில் நடந்த அத்தனை விஷயமும் எனக்கு தெரியும். அது தேவையில்லாதது, எங்களுக்கு பேச தேவையில்லை. நாங்களும் ஒரு அரசியல் இயக்கத்தை பதிவு செய்திருக்கிறோம் எலெக்ஷன் கமிட்டி, எங்களுக்கு அரசியல் பேசுவதற்கு தார்மீக உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சீமானை நான் விமர்சிக்கிறேன். நீங்கள் ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பெரும்பாலும் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கே முக்கிய மந்திரி பதவிகள் கொடுக்கறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். நீ இந்த ஜாதி வந்து இன்றைக்கி அரசியலில் இல்லை எப்படி சொல்ல? அதாவது அரசியல் தலைவர்கள் யாருக்கு சுய செல்வாக்கு இல்லையோ அவங்க ஜாதியத்தை வந்து நாடுவாங்க. அதுதான் ஏன் சசிகலா முக்குளத்தோல் முக்குளத்தோல்னு சொன்னாங்களே, எத்தனை முக்குளத்தோல் இருக்காங்க அண்ணா திமுகவில், யாராவது சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? டிடிவி தினகரில் முக்குளத்தோல்னு சொல்லி அண்ணா திமுகவில் இருக்கிற முக்குளத்தோல்கள் யாரும் சப்போர்ட் பண்ணாங்களா? டிடிவிக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? ஜாதியம் இங்கே ஈடுபடாது. இங்கே வந்து மக்கள் ஆட்களின் அடிப்படையில் தான் வச்சு இது பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஜாதிய பலமும் இல்லாத ஸ்டாலின் எப்படி இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார்? ஜாதிய பலம் இருந்திருந்தால் அவர் ஆயிருக்க முடியுமா? ஸோ ஜாதிய பலம்ங்கிறது தமிழ்நாட்டில் இது எடுபடாது. ஒரு சில இடங்களில் வேணும்னா வெற்றிக்கு அது துணையாக நிற்கலாம். யாருமே அதை பற்றி அவங்க அது இது பண்ணுவாங்க, சிந்திக்க மாட்டேன். பெரிய ஜாதி பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜாதியத்தால் புகழ்பெறவில்லை. வ.உ. சிதம்பரனார் ஜாதியை வச்சா புகழ்பெற்றாரு. வ.உ. சிதம்பரனார் எங்கள் என ஜாதியின் தலைவர்னு சொல்லி பெருமையாக பிள்ளை மாருங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்றைக்காவது வ.உ.சி போன்றவர்கள் தேசிய சிந்தனை உள்ளவர்கள், அவங்கெல்லாம் ஜாதியை பற்றி சிந்திக்கவே கிடையாது. இன்றைக்கி வரக்கூடிய அரை ஒரு அரைவேக்காடு அரசியல்வாதிகள் தான் ஜாதியத்தை பற்றி பேசிக்கிட்டு ஜாதியத்தை நடிக்கிறாங்க. ஜாதியத்தில் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியாதுங்களுக்கு நடிக்கிறீங்கண்ணா, அதான் பேசாதீங்க. நாங்கள் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். சீமானுடைய அரசியலில் வந்து நாங்கள் எதிர்மறையான நிலைப்பாட்டை கொண்டவர். சீமானுடைய பேச்சு செய்கை அவருடைய இது எதுவுமே எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அதில் தான் இந்த ஜாதியை பற்றி அவர் பேசுனதில் நான் மாற்றுக்கருத்து கூற விரும்புகிறதுக்கு காரணம், அவர் எப்படி அரசியல் செய்தார், எப்படி அரசியல் ஆரம்பித்தார் உங்கள் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் சகோதரர்கள் கூட உங்களுக்கு தெரியாது. ஜாதியத்தின் அடிப்படையில் தான் அவர் அரசியலையே ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இது இனவாத இனத்துக்கு வந்துட்டார், அவ்வளோதான். இதுதான் உண்மை. அரசியல் இருக்கிற மாதிரியே அதிகார வர்க்கத்திலையும் ஜாதிய பாகுபாடு இருக்குது. அது ஒரு சிண்டிகேட் மாதிரி ஏங்குறாங்க ஒவ்வொரு ஜாதியை சார்ந்தவங்களும் சொல்லி. அது இன்னும் இருக்குது. நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். நான் இப்போ வழக்கறிஞராக இருக்கேன். அங்கே வழக்கறிஞர்கள் மத்தியிலேயே ஜாதி பிராமணர்கள் சங்கம் தனி வழக்கறிஞர்கள் இல்லை, நாடார் சங்கம் தனி, வன்னியர்கள் சங்கம் தனி, பட்டியலினத்து மக்கள் அதில் ரெண்டு மூணு இது இருக்குது பிரிவு சங்கம் தனி, எல்லாம் ஜாதியத்தின் அடிப்படையில் பிரிஞ்சு கிடக்காங்க வழக்கறிஞர்கள். இதுதான் நான் பார்த்தது. நீதிபதிகளுக்கே ஜாதியம் பூசு ஜாதிய சாயம் பூசுகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஜாதியம்ங்கிறது நீதித்துறையிலையும் இருக்குது, காவல்துறையில் நான் பார்த்துருக்கேன். அங்கேயும் ஜாதிய இது வந்து அதிகாரிகளுக்கு உள்ள இருந்தது. எனக்கு பல அனுபவங்கள் அதில் இருந்தது. ஒரு நான் வந்து பல கோரிக்கைகளுக்காக காவல்துறையில் வந்து போராடினேன். வேணாம், பல போராட்டங்களை காவல்துறையில் வந்து போராடவே முடியாது. சங்கம் கங்கமில் வச்சா கைகால ஒடிச்சிடும். அப்படிப்பட்ட காவல்துறையிலேயே போராட்டத்துக்கு தலைமை தாங்கி போன வேணாம். காவல்துறையில் கேட்டு பாருங்கள், முக்கியமான அதிகாரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணினேன். காவல்துறையில் உள்ளே இருந்தேன். அப்படி நான் பண்ணும்போது எனக்கு தண்டனை கொடுக்குது, எனக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி அதிகாரிகளின் வட்டம் அதிகாரிகள் வட்டம் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது ஒரு அதிகாரி மிகப்பெரிய பதவியில் இருந்தார், அவர் சென்னை போலீஸில் சிட்டி போலீஸில் கமிஷனராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், என்னுடைய பேர் வரும்போது எனக்கு தண்டனை கொடுக்கணுங்கும் போது ஒரு அவருடைய பிஏவை கூப்பிட்றாரு. பிஏவை கூப்பிட்டு அவனுடைய சர்வீஸ் புக்கை எடுத்துகிட்டு வாங்குறார். என்னுடைய சர்வீஸ் புக்கை என்னுடைய சர்வீஸ் புக்கை வச்சு அவர் திருப்பி பார்த்தது என்ன தெரியுமா, நான் என்ன ஜாதிங்கிறத தான் பார்த்தாரு. என்ன ஜாதின்னு பார்த்து என்னுடைய ஜாதியை பார்த்த உடனே அவர் சார்ந்த ஜாதிக்கும் நான் சார்ந்திருந்த ஜாதிக்கும் கொஞ்சம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சமுதாயத்தில் இருக்குது. அதை மனதில் வச்சுக்கொண்டு இவனை விடவே விடாதீங்க, இவனை ஆளை க்ளோஸ் பண்ணணும். அதாவது நான் போராடினேன், நான் ஒரு போராளி என்பதற்காக என்னை பழிவாங்கலை அந்த போலீஸ் கமிஷனர், நான் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன்கிறதுக்காக என்னை பழிவாங்கணும்னு சொல்லி அந்த தன்னுடைய பிஎட்டை கொடுத்து அவனை உடனே இது பண்ணணும்னு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு எழுதுகிறார். அது வேடிக்கை என்னென்னா,
அந்த ஜாதி பார்த்த கமிஷனர் இருக்கார், என்னுடைய சர்வீஸ் புக் எடுத்து ஜாதியை பார்த்தார், தன்னுடைய பிஏவை அழைத்தார், அந்த பிஏ என்னுடைய ஜாதியை சேர்ந்தவராக இருந்திருக்கிறார், எனக்கு தெரியாது. அவருக்கு மனசு துடிக்குது, பாருங்கள் ஜாதியம் எங்கெங்கே இருக்குன்னு. அவருக்கு மனசு துடித்த உடனே என்னை ரகசியமாக கூப்பிட்டு அனுப்பி, தம்பி நானும் உங்கள் ஜாதியை சேர்ந்தவன், அந்த அதிகாரி வேறு ஜாதியை சேர்ந்தவர், அவர் உங்கள் மேலே மன்மம் வச்சுருக்காரு, மன்மத்துக்கு ஒரே காரணம் உங்கள் ஜாதி தான், அதனால் உங்களை பழிவாங்கணும்னு முடிவெடுத்திருக்காரு, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் ஜாதியைச் சேர்ந்தவன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் செய்யக்கூடிய உதவி இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டார். என்னாச்சு, போட்டதுக்கப்புறம் எனக்கு தண்டனை வந்தது, நான் நீதிமன்றத்துக்கு போய் இதெல்லாம் வாங்கி பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சேன். அப்போ தான் நினச்சேன், ஜாதி வந்து நமக்கு எதிர்ப்பாக இருக்க, நம்ம என்னிடம் அந்த உணர்வுகள் இல்லை, ஜாதி உணர்வு வந்து என்கிட்ட இல்லை, ஆனால் மற்றவர்களுக்கு அது இருக்கும்போது நம்ம பாதிக்கப்படுறோம். அந்த ஜாதி, அந்த கமிஷனர் தன்னுடைய ஜாதியைச் சேர்ந்த ஒரு கொலைகாரன், கொலை வழக்கில் இது பண்ணியிருக்கான், அவனுக்கு திருப்பதியில் கல்யாணம் நடந்தது, இவருடைய ஜாதியைச் சேர்ந்தவன், இந்த கமிஷனர் இங்கிருந்து போய் அந்த திருமணத்திலே திருப்பதியில் கலந்து கொள்கிறார். அப்போ காவல்துறையிலெல்லாம் ஜாதியம் வரலாமா, ஜாதியம் இது பண்ணலாமா, இதெல்லாம் இது அதானதுக்கப்புறம் காவல்துறையில் இப்படி ஜாதி விளையாடுது. அதற்கப்புறம் என்ன பழி வாங்கணும்னு என்ன அதிகாரிகள் மட்டத்தில் முடிவு பண்ணுறாங்க, என்னுடைய ஜாதியைச் சேர்ந்த ஒரு அதிகாரி, அவர் திறமையானவர், ரொம்ப வேகமானவர், இவருடைய ஜாதியைச் சேர்ந்த அதிகாரிகளுடைய அங்கே இருக்கிற அந்த இதில் இவரை போடுங்க, ரெண்டு பேர்த்துக்கும் மோதட்டும் அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி அங்கே போட்டாங்க. ஜாதியத்தை வச்சு தான் எனக்கு அங்கே போட்டாங்க. அவர்கள் வந்து அந்த அதிகாரிகளிடம், அந்த அதிகாரிகளிடம் இவரை விடாதீங்க, இவருக்கு தண்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜாதியத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் காவல்துறையிலே நான் தான், என்னை தூக்கி அங்கே போட்டாங்க. அந்த அதிகாரி ஜாதி, அவருக்கு அஜாதி இல்லை, எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய மோதல் நடந்தது, காவல்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த மோதல்லையும் கடைசி அந்த உயர் அதிகாரி தவறை உணர்ந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார், நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படி. ஜாதியத்தை வந்து காவல்துறையில், இந்த காவல்துறையில் இந்த மாதிரி இருந்ததை பார்த்தீங்கன்னா அவ்வளவு எனக்கு இதாச்சு வருத்தமாக இருந்தது. எவ்வளோ பெரிய துறை, எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு நான் தலைமை தாங்கினேன். 1992 மிகப்பெரிய போராட்டம் காவல்துறையில், மிகப்பெரிய டிஜிபியிலேருந்து கமிஷனிலிருந்து எல்லார்கிட்டையும் நான் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ உள்துறை செயலாளராக இருந்தார் ஒருவர், அவர் நான் சார்ந்த ஜாதியைச் சேர்ந்த உள்துறை செயலாளர் அவர் இருந்தார். என்னை சரணடையணும் அப்படிங்கிறதுக்கு அவர் உபயோகித்தது ஜாதிக்காரு. என்னை நம்பி ஒரு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இவங்க பணியாளர்கள் இருந்தாங்க காவல்துறையில், ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு வந்து என்னை நம்பி, நான் அவர்களுக்கு இப்போ சில மல சலுகைகளே அரசாங்கத்திடம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி என்னை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஆனால் என்னை மடக்கிறதுக்கு ஒரு உள்துறை செயலாளர் பதவியில் இருந்தவர் ஜாதிய காடை கொண்டாந்து, ஒரு கம்யூனிஸ்டத்தின் பிரபலமான தலைவர், தமிழ்நாட்டிலே கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரபலமான தலைவர், மிக பிரபலமான தலைவர், அவரை தூது அனுப்புகிறார். மிக பிரபலமான அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் என்கிட்ட வந்து ஜாதியை பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஜாதி, உள்துறை செயலாளரும் நம்ம ஜாதியைச் சேர்ந்தவர், அவருக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் மிக பிரபலமான தலைவர் என்கிட்ட வந்து பேசுகிறார். அப்போ தான் எனக்கே வந்து இதாச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஜாதியத்தை விட எனக்கு வந்து நாம் யாருக்காக ஒரு போராட்டத்தை நடத்துகிறோமோ அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அவர்களுக்கு நான் செத்தாலும் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா என்னை நம்பியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான இதில் வன்னியர்கள் இருக்காங்க, நாடார்கள் இருக்காங்க, யாதவ பெருமக்கள் இருந்தாங்க, அத்தனை ஜாதியையும் சேர்ந்தவர்கள் இருந்தாங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க, அத்தனை பேரும் எனக்காக உயிரை கொடுத்தான், ஜாதியை பார்த்தா உயிரை கொடுத்தான், நம்ம ஜாதிய கலரை வச்சுக்கிட்டு போய் இது பண்ணலாமான்னு சொல்லி பல பிரச்சனைகளை ஜாதியத்தின் அடிப்படையிலே காவல்துறையிலே நான் சந்தித்தேன். இப்போ அதே நீதித்துறைக்கு வந்துறேன், இங்கேயும் ஜாதியம் வெளியில் தெரியாமல் தலைவிரித்து அப்படி கொண்டிருக்கிறது. வெளியில் பல விஷயங்கள் என்னால் பேச முடியாது. சரி, அரசியல் தான் அப்படின்னா அரசியல் சாக்கடையாகிவிட்டது. ஜாதிய உணர்வுகளை அரசியல் தலைவர்களே தூண்டி விடுகிறார்கள். அதனால தான் நான் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன் சீமானுக்கு எதிராக. சீமானும் ஒரு பொறுப்புள்ள தலைவர், 6% இளைஞர்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு ஓட்டு போடுறாங்க,
அவர்களுக்கு நீங்கள் ஜாதிய கஷாயத்தை பூசின தவறான இதை நீங்கள் காப்ப காண்பிக்கலாமா? அப்படி காண்பிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? உங்களுடைய அடிப்படை வரீங்களா? என் கூட விவாதத்துக்கு நீங்கள் பெரிய பேச்சாளர் தானே, வரங்க தைரியம் இருந்தால் வாங்க என் கூட பேசுவோம். உங்களுடைய அடிப்படை அதிலிருந்து நான் ஆதாரத்தை தூக்கி போடுறேன். ஜாதியத்துக்கு நீங்கள் எப்படி துணை போனீங்க? ஜாதியம் உங்களுக்கு எப்படி பின்னாடி வந்தது? இன்றைக்கு எப்படி நீங்கள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மற்ற விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறீர்கள்னு நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். தைரியம் இருந்தால் வாங்க. அதனால் தலைவர்கள் வந்து பொறுப்பு வேணும், தலைவர்களுக்கு பொறுப்பு வேணும். நீங்களே ஜாதி மாதிரி தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு இதை பற்றி பேசலாமா? ஜாதி வேறுபாடை பற்றி நீங்கள் இதை பற்றி பேசலாமா? ஸோ அதனால் அவர்களுக்கு நாடார் பெருமக்கள்லாம் தேசிய உணர்வு உள்ளவர்கள். உங்கள் பின்னாடி வர்ற அளவுக்கு மலிவான மக்கள் இல்லை. நாடார் பெருமக்களை பற்றி எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறாங்க. ஜாதியம் மிஸ்டர் சீமான், ஜாதியம் இங்கே எடுபடாது, நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க. இங்கே இனமும் எடுபடாது. மத உணர்வுகளை கூட எல்லா இடத்துலையும் மத உணர்வுகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் வெற்றி பெறுதா? மத உணர்வுகளும் இங்கே வெற்றி பெறாது. நீங்கள் இது வந்து அமைதி பூங்கா, இந்த அமைதி பூங்காவை உங்கள் பேச்சால் கெடுக்காதீங்க. உங்களுக்கும்னு சொல்லி சமுதாய பொறுப்பு வேணும். அதனால தான் உங்களை வந்து அந்த அளவுக்கு கடிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயின்.